பிக் பாஸ் ஷோவோட 44 ப்ரோமோ விஜய் டிவி வெளியிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற 8 பேர்ல 2 டீமா பிரிஞ்சிட்டு அதுல கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்க. கயிறு இழுக்கிற போட்டி வச்சு யாருக்கு பலம் அதிகம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வீணா போன டீம் சொல்ற சக்தி, காயத்ரி, ஜூலி அண்ட் ஆரவ் இவங்க 4 பேரும் ஒரு டீமாவும், வையாபுரி, கணேஷ், ராய்சா அண்ட் பிந்து மாதவி இவங்க ஒரு டீமாவும் பிரிஞ்சிருக்காங்க. இதுல சக்தி, காயத்ரி இவங்க இருக்கிற டீம் வந்து தோத்துடுது. தோத்த உடனே ஆப்போசிட் டீமுக்கு ஒரு டாஸ்க், இந்த 4 பேர்ல இருந்து, அதாவது 4 பேர்ல ஜூலி ஆல்ரெடி நாமினேட் ஆயிக்கிறதுனால அவங்கள தவிர மீதி 3 பேர்ல வேற யாரை நாமினேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இந்த டாஸ்க் முழுக்க ஓவியாவை காட்டவே இல்லை. ஓவியா அந்த வீட்டுல இருக்காங்களா இல்லையான்றதே தெரியல. ஓவியா என்ன ஆனாங்கன்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சக்தி இருந்துட்டு, சக்தி இவங்கள வந்து யார நாமினேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராய்சா வந்து ஆரவ நாமினேட் பண்றாங்க, பிந்து மாதவி சக்தி தான் நாமினேட் பண்றாங்க, கணேஷும் சக்திக்கு ஷார்ட் டெம்பர் அதிகமா இருக்கிறதுனால அவருன்னு சொல்றாங்க, வையாபுரி இவங்க 3 பேரையும் நாமினேட் பண்ண சொன்னாலும் நான் பண்ணிடுவேன், 3 பேரையும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராய்சா வந்துட்டு ஆரவ சொல்றாங்க. சோ அதிகமா யார பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சக்தி அண்ட் ஆரவ், ஸ்னேகனும் ஆரவ தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேர்ல யார் எலிமினேட் ஆக போறாங்க, யார் நாமினேட் ஆக போறாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.